பால். பாலுக்கும் நமக்குமான தொடர்புங்கிறது ரொம்ப பெருசு. பிறந்த உடனே தாய்மடியில் பால் குடிக்கிறதுலேருந்து கடைசியாக இறங்குற 6 அடி வரைக்கும் நமக்கும் பாலுக்குமான தொடர்புங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு ரொம்ப சுலபமாக பால் கிடச்சிருது. கடையில் போய் ஒரு 30 ரூபா கொடுத்தோன்னா ஒரு 6 லிட்டர் பால் பாக்கெட்டை வாங்கிடலாம். ஆனால் முன்னாடி அப்படி நிலைமை கிடையாது. பாலுங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்காத காலகட்டங்கள் இருந்தது. அதை மாற்றி அமைச்சது வெண்மை புரட்சி. அது என்ன வெண்மை புரட்சி? வாங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள்லையும் மனுஷன் மட்டும்தான் தன்னோட தாய்கிட்ட குடித்த பாலையும் தாண்டி வாழ்நாள் முழுக்க பாலை பயன்படுத்துகிறான். அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு சக்தி தர்ற உணவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது பால். உலக அளவில் அந்த பால் உற்பத்தியில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. உலகத்தோட பால் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 22% பால் உற்பத்தி இந்தியாவோடதாக தான் இருக்குது. 2019-20 நிலவரப்படி இந்தியா 198.4 மில்லியன் டன் அளவுக்கு பாலை உற்பத்தி செஞ்சுருக்கு. பால் உற்பத்தியில் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு நிலையை இந்தியா அடையிறதுக்கு காரணமாக இருந்தது தான் இந்த வெண்மை புரட்சி. அது என்ன வெண்மை புரட்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம அமுல் பிராண்டோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த அமுல் பிராண்டை பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மில்க் ப்ராடக்ட் பிராண்ட் தான் இந்த அமுல். இந்த அமுல் பிராண்டுக்கும் இந்த வெண்மை புரட்சிக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கவே முடியாது. ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்று தான். அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 1940s ட்ராவல் பண்ணணும். 1940 சுதந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான காலகட்டம். அப்போ எல்லாம் பால் வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னா ஊருக்கு ஊர் இருக்கும் பால் பண்ணையில் பாலை கறந்துட்டு வர்ற பால்காரர் ஒவ்வொரு வீடாக வந்து பால் தருவார். இப்படி தான் பால் வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் பால்சன் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் பால் வியாபாரத்தில் இறங்கினாங்க. பாலை உற்பத்தியாளர்கள்கிட்டேருந்து வாங்கி விற்பனைக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் பம்பாய் நகரத்தில் பாலை பக்கத்தில் இருந்த குஜராத்தோட கைரா மாவட்டத்தில் இருந்து வாங்கி மானியத்தில் கம்மியான விலைக்கு குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் வழங்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு அப்போதைய பிரிட்டிஷ் அரசு. இதுக்காக அதே மாவட்டத்தில் இருந்த பால்சன்கிற அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கொள்முதல் ஆர்டரும் கொடுத்துச்சு. இந்த பால்சன் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா பாலை உற்பத்தியாளர்கள்கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான காசுக்கு வாங்கி அதை மிக அதிகப்படியான லாபத்துக்கு மும்பை நகராட்சிக்கு விற்றுச்சு. இது மூலமாக செமையாக கல்லா கட்டினாங்க பால்சன். ஆனால் பால் உற்பத்தியாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வருமானமே கிடைச்சிது. இந்த பால்சன் நிறுவனம் இன்னொன்று பண்ணாங்க. என்னென்னா பாலை உற்பத்தியாளர்கள்கிட்டருந்து வாங்கிறதுக்காக நிறைய இடைத்தரகர்களை நியமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரியான விலையை நிர்ணயம் பண்ணாங்களே ஒழிய பால் உற்பத்தியாளர்களுக்கு லாபம் வர்ற மாதிரி அவங்க விலையை நிர்ணயம் பண்ணவே இல்லை. இது என்னாச்சுன்னா போக போக பால்சன் நிறுவனமே ஒரு மோனோபோலியாக மாற ஆரம்பிச்சது. இதனால் பால் உற்பத்தியாளர்கள் சரியான லாபம் கிடைக்காம திணற ஆரம்பித்தாங்க. இதை எல்லாத்தையுமே அதே மாவட்டத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரான திருபுவனதாஸ் பட்டேல் பார்த்துட்ருந்தார். அவர் அந்த மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி அதே மாவட்டத்தில் இருந்த இன்னொரு மிக முக்கியமான சுதந்திர போராட்ட தலைவரான சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட கூட்டிகிட்டு போனார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கம்பெனி எதுவுமே இல்லாமல் இடைத்தரகர்கள் யாருமே இல்லாமல் ஏன் நீங்களே ஒரு கூட்டுறவு அமைப்பாக ஒரு மாதிரி பாலை நேரடியாக விற்பனை பண்ணக்கூடாதுன்னு ஒரு யோசனை சொன்னார். அந்த யோசனை அங்கேருந்து எல்லாருக்குமே சரியாகப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த மாவட்டத்தில் இருந்த பால் உற்பத்தியாளர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திருபுவனதாஸ் தலைமையில் போராட்டத்தில் இறங்கினாங்க. நாங்கள் நேரடியாக தான் பாலை கொடுப்போம் அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க. அந்த போராட்டம் வெற்றி பெற்றுச்சு. 1946 இந்தியாவோட முதல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் உருவாச்சு. அதுதான் கைரா மாவட்டத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம். குஜராத்தோட கைரா மாவட்டத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்த அதே காலகட்டத்தில் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து இதே கைரா மாவட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட பால் துறையில் வேலையில் இருந்தார். அவர் பேர் வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன் திருபுவனதாஸ் பட்டேல்கிட்டையும் கைரா மாவட்டத்தோட பால் உற்பத்தியாளர்கள் மத்தியிலையும் ரொம்ப நல்ல பேர் எடுத்திருந்தார். அவங்களுக்கான உதவிகளை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருந்தார். இந்த சூழலில் 1949 தன்னோட வேலையை விட்டுட்டு கேரளாக்கே போய் செட்டில் ஆயிடலாம்னு நினச்சார் வர்கீஸ் குரியன். ஆனால் நடந்தது வேற. திருபுவனதாஸ் காந்தி என்ன பண்ணார்னா நேராக வர்கீஸ் குரியனை போய் பார்த்துட்டு வேலையை விட்ட சரி, ஆனால் கேரளாவுக்கு போகாமல் இங்கே இருந்து இந்த கூட்டுறவு சங்கத்தோட வளர்ச்சிக்கு உதவி செய்யணும்னு கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டார். அவருடைய கோரிக்கையை ஏற்று
கைரா மாவட்டத்தோட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்துக்கு மேனேஜராக போய் வேலையில் சேர்ந்தார் குரியன். அதுக்கப்புறமா காட்சிகள் மாற ஆரம்பிச்சுது. வர்கீஸ் குரியன் பால் உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். அப்படி அவர் முன்வச்ச ஒரு மாற்றம் தான், வெறும் கூட்டுறவு சங்கத்திலேருந்து இந்த பால் விற்குதுன்னு சொன்னால் சரியாக இருக்காது, அதுக்கு ஒரு பிராண்டிங் தேவை அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அப்படி தான் அமுலுங்கிறது உருமாறுச்சு. இந்த அமுலுங்கிற பேர் எப்படி உருவாச்சு அப்படின்னா, கைரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாலுக்கா ஆனந்த். இந்த ஆனந்துங்கிறது இன்றைக்கி ஒரு தனி மாவட்டமாக இருக்குது, இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியை பிரித்தாங்கள்ல அந்த மாதிரி. ஆனால் அப்போது அந்த ஆனந்த் தாலுக்காவில் தான் இந்த கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு இருந்தது. இந்த ஆனந்த் தாலுக்காவோட பேரை எடுத்து ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிற பேரை உருவாக்குனாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அமுல். இந்த அமுல்ங்கிற பிராண்ட் உருவானதுக்கப்புறமா பால் விற்பனையை இன்னும் அதிகமாக்கினார் வர்கீஸ் குரியன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தார். அதில் ரொம்ப முக்கியமானது மில்க் பவுடர். அந்த காலத்தில் பால் பவுடர் எல்லாமே பசும்பாலில் தான் கிடச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களான நெஸ்லே மாதிரியான நிறுவனங்கள் தான் இந்தியாவில் பால் பவுடரை விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் இந்த குஜராத் கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய பாலுங்கிறது அதிகமாக எருமை பாலில் இருந்து தான் விற்பனை ஆகிட்டு இருந்தது. அதில் மிச்சமாகிற பால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேஸ்ட்டாகவே போயிட்டுருந்தது. இதை சரி செய்யணும், இதையும் எப்படியாவது விற்பனை பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் வர்கீஸ் குரியன். அப்போது அவருக்கு ஒரு நபர் ஞாபகத்துக்கு வந்தார். அவர் வர்கீஸ் குரியனோட படித்தவர். அவர் பேர் டாலியா. டாலியா கராச்சியில் பிறந்தவர். அவரோட குடும்பம் 300 மாடுகளை கொண்ட மிகப்பெரிய பண்ணையை வச்சுருந்த ஒரு குடும்பம். அவர் ஃபாரினில் படிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருந்தது. இதனால் ரொம்பவே உடஞ்சி போயிருந்தார் டாலியா. திரும்ப மறுபடியும் ஃபாரினுக்கே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு யோசனையில் இருந்தப்போ தான் வர்கீஸ் என்ன பண்ணார்னா, டே ஆடா ஒரு 3 நாள் இருந்துட்டு போடா அப்படின்னு கம்பல் பண்ணி அமுலுக்கு வர வச்சுருந்தார். அங்கே இந்த கூட்டுறவு சங்கம் செயல்பட்டதையும் அங்கேருந்த பால் உற்பத்தியாளர்களோட அன்பையும் பார்த்து அங்கேயே செட்டில் ஆயிட்டார் டாலியா. பால் தொழில்நுட்பத்தில் மிக சிறந்த அறிவாற்றல் பெற்றிருந்த டாலியா தான் எரும மாட்டு பால்லேருந்து பால் பவுடரை தயாரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சார். அவர் தயாரித்த அந்த பால் பவுடர் அமுலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு. அது வரைக்கும் இந்திய மார்க்கெட்டில் பால் பவுடர் விற்பனையில் நெஸ்லே தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தது. ஆனால் அமுல் ரொம்ப கம்மியான விலையில் இந்த பால் பவுடரை அறிமுகப்படுத்தினாங்க. அது நெஸ்லேவையே தூக்கி சாப்பிட்டு விற்பனையில் மிகப்பெரிய வரலாறு படைச்சது. இது மூலமாக அமுலுக்கு மிச்சமாகிற பாலோட அளவும் குறைஞ்சது, நல்ல லாபமும் கிடச்சிது. அதுக்கப்புறமா பால் சார்ந்த பல பை ப்ராடக்ட்ஸை செய்ய ஆரம்பித்தாங்க அமுல். அதுக்கப்புறமா அமுல் ஒரு தன்னெழுச்சியான இந்திய நிறுவனமாக வளர ஆரம்பித்தாங்க. இந்த சூழலில் தான் 1964 அமுலோட ஒரு ஃபேக்டரியை திறந்து வைக்கிறதுக்காக அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அந்த மாவட்டத்துக்கு வந்திருந்தார். அவருக்கு எப்படி இந்த கூட்டுறவு சங்கம் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்டை உருவாக்குச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதுக்காக அன்னைக்கு அங்கேயே தங்கி திருபுவனதாஸ் பட்டேல் கிட்டேயும் வர்கீஸ் கிட்டேயும் அங்கேருந்த கூட்டுறவு சங்க நிர்வாகிகள்கிட்டையும் பேசி ஆலோசனை பண்ணி அவர் உருவாக்கின ஒரு திட்டம் தான் இந்த வெண்மை புரட்சி. ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு பெயர் வைக்கப்பட்ட இந்த ஒயிட் ரெவல்யூஷனுக்காக நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டுங்கிற ஒரு வாரியத்தை அமைச்சு அதுக்கு நிறுவன தலைவராக வர்கீஸ் குரியனையே நியமித்தார் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. குஜராத்தோட சின்ன மாவட்டத்தை தொடங்கி குஜராத் முழுக்கவுமே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அமுல்ங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கின வர்கீஸ் அதே மாடலை இந்தியா முழுக்கவுமே செயல்படுத்துறதுல களமிறங்கினார். 1970 தொடங்கின இந்த வெண்மை புரட்சி 96 வரைக்கும் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டுச்சு. இந்த வெண்மை புரட்சி மூலமாக இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக பால் கொள்முதல் செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அதே சங்கங்கள் மூலமாக பால் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தந்தாங்க. மாடுகளோட இனப்பெருக்கம், பராமரிப்பு, மருத்துவ செலவினங்களுக்கான உதவிகளை வழங்கிறது, மாடுகளோட பால் கறக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்கான அறிவியல் வழிகளை வகுக்கிறதுன்னு நடந்த இந்த புரட்சி மூலமாக ஒரு சங்கிலி தொடரை ஏற்படுத்தி உற்பத்தியாளர்கள் முதல் வாடிக்கையாளர் வரை எல்லோருமே பயனடைகிற ஒரு சூழலை உருவாக்கினார் வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியனோட அமுல் மாடலை அடிப்படையாக வச்சு நடந்த இந்த வெண்மை புரட்சியோட நீட்சியாக ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுக்குன்னு சொந்தமாக பால் பொருள் விற்பனை நிறுவனங்களை தொடங்கினாங்க. அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டோட ஆவின் பிறந்துச்சு. ஆந்திராவில் விஜயா தொடங்கப்பட்டுச்சு. கர்நாடகாவில் நந்தினி, கேரளாவில் மில்மா, பீகாரில் சுதா, புதுச்சேரியில் பான்லேன்னு ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனியாக இப்படி நிறுவனங்களை தொடங்கி பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச பழங்களோட அறுவடையாக தான் இந்தியா இன்னைக்கு உலகளவில் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக வளர்ந்துருக்கு.
வர்கீஸ் கொண்டு வந்து இந்த வெண்மை புரட்சி மேலே நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படுது. அதில் குறிப்பாக நிறைய பால் தரும்னு ஜெர்சி மாடுகளை அதிக அளவுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுனால நாட்டு மாடுகள் அழிவை நோக்கி போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த வெண்மை புரட்சி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பால் தங்கு தடையில்லாமல் எல்லா வர்க்கத்தினருக்கும் கிடைக்குதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வெண்மை புரட்சி தான். இந்திய வெண்மை புரட்சியின் தந்தையாக கொண்டாடப்படுற வர்கீஸ் குரியனுக்கும் எருமை மாட்டு பால்லிருந்து பால் பவுடர் தயாரித்த டாலியா அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் தந்தையாக இருந்து வழிகாட்டிய திருபுவனதாஸ் பட்டேல் அவர்களுக்கும் இந்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கு. 1949 வர்கீஸ் குரியன் என்னடா வேலை இதுன்னு சலிச்சுக்கிட்டு அந்த வேலையை விட்ட கையோட அப்படியே கேரளாவுக்கு போய் செட்டில் ஆயிருந்தார்னா இன்றைக்கி அமுல்ங்கிற ஒரு நிறுவனம் இருந்திருக்காது, இந்தியாவுக்கு வெண்மை புரட்சின்னு ஒன்று நடந்திருக்காது, வரலாற்றில் வர்கீஸ் குரியன் மிக முக்கியமான ஒரு நபராக கொண்டாடப்படாமலையும் போயிருப்பார். ஆனாலும் அந்த இடத்துல சரி இருந்து ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்போம் அப்படின்னு அவர் நின்று ஆடினது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வரலாறாக அவர் ஒரு மாதிரி இருக்கார். அதனால் எப்போவுமே சலிச்சுட்டு போய் சோர்ந்து போய் போதுண்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, விடாமுயற்சி ஸ்வரூப வளர்ச்சி. இன்றைக்கி பால் உற்பத்தியில் உலகத்திலேயே முதலிடத்தில் இந்தியா இருக்கலாம், ஆனால் உலகத்திலேயே அதிக விலையுள்ள பாலை ஜப்பான் தான் தயாரிக்கிறாங்க. அப்படி அந்த பாலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. பிக் பேங் போகன் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. யூடியூப்பில் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறோம்.